Hi friends, hello, Manakam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyalamna stop loss poda kattukenga. Stop loss poda kattukitaanga ungalaoda target neenga enna set pandreengalo andha set pandra target la complete ah price reach aagradhu hold pannunga. Paadi target la veliya varadhinga. Indha tips calls la vaangradha complete ah avoid pannunga. Ennikka andala vandha tips calls vandu valuable aagadhu friends. Nariya per enna pandranga na enakku innikku Saturday Sunday paathina sari engalala vandu kattukittala trading panna mudiyadhu. சும்மா அப்படியே இதுக்கு மேலே போனால் பை அபோ சேல் அபோ இது மாதிரிலாம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிப்ஸ் கால்ஸ்லாம் வந்து எண்ணிக்கை நிரந்தரம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதை புரிஞ்சுங்க ஓகேங்களா. டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை வச்சு அவங்க சம்பாரிச்சிக்கலாமே, ஏன் அதே அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்களா, இல்லை டார்கெட்டில் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அவங்களோட லாஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. சம் சார்ஜஸ் மந்த்லி வாங்கிக்கிறாங்க ஓகே, சில பேர் மாதம் 10,000 வாங்குறாங்க, சில பேர் ஃப்ரீ கூட கொடுக்குறாங்க. டிப்ஸ் கால்ஸுக்கு அடிமை ஆகாதீங்க, டிப்ஸ் கால்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கு யார்கிட்டையும் கொடுக்காதீங்க ஓகேங்களா. சொந்தமாக சுயமாக யோசிங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பரவாயில்ல, டைம் எடுத்துகிட்டா சுயமாக நில்லுங்க. அந்த சாதக பாதங்களை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்கத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே அப்படின்ட்டுனா சரி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு நம்ம ரெகுலராக போட்டிருந்தீங்க, அதையும் ஒரு டைம் பார்த்துலாம் அப்படின்னு. இதனோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகுதுன்னா இதையும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல், இது வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே உங்களுக்கு நான் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் என்னுடைய வெபினாரில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. உங்களுக்கு டேட்லாம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50 ஒரு சில ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு, டே சார்ட்டு ரைட்டுங்களா. இப்போ டே சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே வந்து எப்படி மூமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு சாலிடாக வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதாவது இந்த 200 EMA சப்போர்ட் லைன் கிட்ட, அதாவது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 200 EMA எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து சப்போர்ட் ரேஷன்ஸ், இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சு, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட். இப்போது இது வந்து டே சார்ட் ரைட்டுங்களா. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸு ரிக்கவர் ஆக சொல்ல வி டைப்பில் வந்து ப்ரைஸ் ரிக்கவர் ஆகாது ஓகேங்களா. அதாவது ப்ரைஸு வி டைப்பில் வந்து ரிக்கவர் ஆகாது. ப்ரைஸ் அப்போ எந்த மாதிரி ரிக்கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போச்சு இல்லைங்களா. ஸோ மேலே போயிட்டு திரும்பவும் இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி தான் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்ற டிசைட் பண்ணியிருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆங்கிளில் தான் வந்து டிசைட் ஆகும். ஸோ ப்ரைஸு அகெயின் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, SGX நிஃப்டி இப்போதைக்கு என்னென்ன கண்டிஷனில் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 100 and something எவ்வளோ வந்து 127 காமிக்குது, நெகட்டிவில் காமிக்குது. அதாவது 127 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அங்கேருந்து திரும்ப 16,000 இந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு மேலே போச்சுன்னா தான் வந்து நம்ம வந்து ஓகே ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ட்ரெண்டிங் வந்து பூம் ஆகிடுச்சு நம்ம மேலே போயிடுச்சு அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஏன்னா திரும்ப வரணும், திரும்ப மேலே போக முடியாது, அகெயின் ஃபால் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா இந்த லெவலும் கட் ஆகிடுச்சுனாலும் திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம வந்து இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா, அதாவது இந்த 16,800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம சேலின் சைடுக்கான சேலின் பைக்கான வியூ பார்க்கலாம். 17,200 அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு கீழே வந்து அப்படின்னா திரும்ப வந்து நம்ம பை சைடுக்காக வியூ பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. சரி, இப்போது இதனுடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன் ஆகுது இல்லைங்களா. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பார்க்கணும் மார்க்கெட் வந்து. அதான் நாளைக்கு மார்க்கெட்டு உங்களுக்கு நான் மார்னிங் அப்டேட்லேயும் திரும்பவும் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு சிலர் வந்து கேட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் சார், முன்னாடி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், நீங்கள் மார்னிங் அப்டேட்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வீடியோ வரது 7 மணி ஆகிடுது, 7 மணிக்கு அப்புறம் எங்களால் படிக்க முடியல பார்க்க முடியல அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் முன்கூடியே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ் நிஃப்டி இப்போ காமிக்கிறது நிலவரம் வேறு மாதிரி இருக்கும், மார்னிங்கில் காமிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் அப்டேட் பெட்டராக இருக்குது நிறைய பேருடைய கருத்து இருந்தது. ஒரு சில வந்து சார் முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னா சார் ரெண்டுத்தையும் போக்கலாம் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா நம்ம வந்து மோட்டிவேஷனாக நமக்கு லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன், மேக்ஸிமம் லைக்ஸ் அதுக்கும் அதிகமாக வருதோ சரி, நம்ம வீடியோ எந்த கண்டென்ட் அதிகமாக வியூவர்ஸ் யார் அதிகமாக பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி ஃபிஃப்டி தெரியும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 16,800 லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா லோயர் சைடு, 17,200 பிரேக் ஆகிடுச்சுன்னா அப் சைடு. இந்த மிடில் ரேஞ்சில் கேப் டவுன் ஆகுதுன்னா இங்கேருந்து வெயிட் பண்ணணும் நம்ம. இங்கே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதா, லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்பவும் 16,800 சப்போர்ட்டுக்கு ஒர்க் ஆகும். இல்லை இந்தந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதா அப்படின்னா இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக அகைன் மேலே போகும் ஃப்ரெண்ட். மார்க்கெட் வந்து இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மேலே போகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருக்கு. அங்கேருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதா லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு வெயிட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதே தான் ரிகவர் ஆகிடுச்சே தவிர, ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் பாருங்கள், ஒரே ஒரு பாட்டம் தான் இருக்குது. நமக்கு ஒரு டபுள் பாட்டமோ அல்லது ஒரு வந்து ஒரு புல் பேக்கோ அமைச்சிட்டு மேலே போனால் தான் நம்ம வந்து இதை வந்து பையிங் சைட் கன்சிடர் பண்ண முடியும். இது வந்து அதுக்குள்ளே நம்ம பையிங் சைட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடிஷன்ஸ் ஏரியாதுலாம். ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ரிகவர் ஆகுது ட்ரை பண்ணுதா இல்லை அங்கேருந்து வீக்னஸ் ப்ரைஸில் தெரியுதா அப்படின்றத நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். இதனுடைய பாட்டம் லெவல் பார்த்தீங்கன்னா 37,600 37,600 சப்போர்ட் நிற்க வச்சுக்குதான் இல்லை பிரேக் பண்ணிவிடுதான் மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 38,800 லெவலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சா மட்டும் நம்ம அங்கேருந்து பையன் செல்லுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் எங்கே கேப் கேப் டவுன் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 38,000 வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா 38,000 வந்து ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் மார்க்கெட்டோடைய ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பர் ப்ரைஸ் வந்து சேம் உங்களுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இப்படி சொன்னோம் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதா வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் டிசைட் பண்ணலாம். ஸோ ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுனா என்ன ஆகுனா உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு பிரேக் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். இது பேங்க் நிஃப்டியோடைய நிலவரம். ஓகேங்களா, நிஃப்டி ஃபிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் திரும்பவும் நாளைக்கு மார்னிங் அப்டேட்டில் இதை பற்றி வேறு என்ன தகவல் கிடைச்சதுன்னா திரும்பவும் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த எக்ஸிட் நிஃப்டி நிலவரத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸ் தான் மூணு சூஸ் பண்ணியிருக்கேன். சே பை சைடுக்கான ஸ்டாக்ஸ் இப்போ எதுவும் சூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நௌக்ரி, அதாவது இன்ஃபோ எட்ஜின்னு இருக்கும். வந்து நௌக்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் சைட் 38,40 பிரேக் ஆகிடுச்சுனா நம்ம வந்து சேல் சைடுக்கான வியூ பார்க்கலாம். அதாவது இங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். பை அண்ட் சேலுக்கான வியூ கிடையாது. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பேஸ் அமைச்சிருக்கு. ஸோ இந்த பேஸ் அமைச்சதுக்கப்புறம் கித்திரமும் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு, ஏன்னா டவுன் ட்ரெண்ட் ஒரு புல் பேக்காக மேலே போய் பேஸ் அமைச்சிருக்கு, அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து நௌக்ரி ஸ்டாக்ஸோடைய நிலவரம். 38,40 பிலோ உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா 38,40 கீழே க்ளோசிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஷேடோ கிடையாது, நல்லா கவனிச்சிக்கும். இந்த மாதிரி ஷேடோ கிடையாது, க்ளோசிங் பாடியோட க்ளோசிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வெயிட் பண்ணுங்கள், அகைன் வந்து ஃபாலிங்கான சான்சஸ் பார்க்கலாம் இதில், இதில் நௌக்ரியில். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதே சினாரி தான் உங்களுக்கு இருந்துருக்கு. ஃபாலிங் ஒரு பேஸ் அதாவது ப்ரைஸ் வந்து சஸ்டைன் ஆகிருக்கு, அகைன் கட் ஆச்சுன்னா 436 பிலோ 436 கீழே வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸில். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் ரெகுலராக பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் டுமாரோ அப்டேட் பண்ணுறேன். ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சேம் எல்லா மூணுத்துலேயும் சேம் சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலிங் ஒரு பேஸ் அகைன் ஃபாலிங், இது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. 540 பிலோ க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 540 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதில் வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். எது வரலாம் போகும் அப்படின்னா நீங்கள் 1:1 ரிஸ்க்ரேஷன் வைங்க. ஸோ இங்கேருந்து 4 ருபீஸ் வைக்கலாம், 48 40 கிட்டத்தை 8 ருபீஸ் வருது, நீங்கள் 4 ருபீஸ் டார்கெட்டாக வைக்கலாம். 4 ருபீஸ் இதுக்கு ப்ரீவியஸ் லோ ஹையே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். திரும்ப ரீஎன்ட்ரி, ஒரு வேலை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரீஎன்ட்ரி ஆகுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குது, மொத்தம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஹெரன்பா இண்டஸ்ட்ரியில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுனாக இருக்கு பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஓகே நம்ம மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம் திரும்பவும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.